உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. சோ இன்னைக்கு நம்ம கிங் ஆஃப் கோத் அருவி தான் பார்க்க போறோம். வித்த விஷயம் இருக்குல்ல, போயிடலாம். ஓகே மக்கள், ஸ்டேட்டா போஸ்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் நம்ம நுல்க சல்மான். நுல்க சல்மான் வந்து அவர் கொடுத்த ரோலை வந்து பக்காய பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. கேங்ஸ்டரா வந்து ஒரு 10க்கு ஒரு 9 தரலாங்க, 9 இல்ல 8 தரலாம். அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாவே அந்த கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் அவர் ரேட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து டான்சிங் ரோஸ். டான்சிங் ரோஸ் கேரக்டருக்கு அடுத்தது இந்த கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, மக்களிலே ஒரு பரபரப்பா பேசும்னு நம்புறேன். ஆனா கதாபாத்திரத்தோட வந்து ஒட்டி வாழ்ந்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அவங்க ரெண்டு பேத்தோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மத்தவங்க ஆக்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதா நிறைய பேர் எல்லாம் வராங்க, எல்லாருமே அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து போறாங்க. ஸோ எல்லாமே ஓகே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அடுத்தது படத்துல வந்து அந்த பாட்டு செம்மையா தாங்க இருந்துச்சு. அந்த கலாவ காலா, அது ரொம்பவே செம்ம வைபான பாட்டு, எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நிறைய விஷயம் பண்ணிருப்பேன், ஒரு யாரும் பார்க்க முடியாது கமிஷன் திட்டி பாருங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட். கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து எவ்வளவு ஸ்டன் பாய்க்க முடியுமோ, எவ்வளவு ஆக்சன் கொடுக்க முடியுமோ பக்காவா கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பட் ஒரு நெகட்டிவ் இருக்கு, அது அப்பறம் சொல்றேன். இதை தாண்டி வேற என்ன பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டீம்ங்க வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அந்த ரெட்ரோ ஃபீல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பூல் ஆஃப் பண்ணிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து பிரமிப்பாவே இருந்துச்சு. பரவாயில்லடா, அந்த 1980s வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க, அந்த ஃபீல் உண்மையிலே எனக்கு கொடுத்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு கதையோட ஒன்றி போக வந்து கொஞ்சம் உறுதுணையா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ங்க. இப்ப நெகட்டிவ் வரலாம். நெகட்டிவ் வந்து எஸ் ஐ எஸ்பெக்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷனே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரியாக்ஷனா சோழ ரியாக்ஷனா தெரியல, இவ்வளோ மிஷிங் ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல சொல்லியிருப்பேன், இந்த படத்தோட கதைகாலம் வந்து இப்படிதான் இருக்கும், நம்ம துர்க சம்மன் வந்து இப்படி இருக்காரு, தென் ஒரு விஷயத்துக்காக வந்து அவர் அந்த கோத்தல இருந்து வெளியே வராரு, திரும்பி வந்து வருவாரு, அதுக்கப்புறம் நடக்குதுன்ட்டு. இது தாங்க கதையே. அதுவே அந்த ட்ரெய்லர்லயே கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா இப்ப படம் வந்து எப்படி ஓடி இருக்கு நீங்களே பாருங்களேன். கதைகாலம் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரியா போயிருக்குங்க. அது எப்படி சொல்ல, ரொம்ப பிளெண்டா எடுத்திருக்காங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இஸ் ஓகே, பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. அந்த கிளைமேக்ஸ் வைத்த வர வேற அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பார்த்த விஷயங்களும் திரும்பி ரிப்பீட்டிவா பாக்குற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தை ஆகவோ நினைச்சு போய் படம் பாக்குறாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். 100ல் ஒரு 10 பேரும் 20 பேரும் தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வாய்ப்பு இருக்கு. மீதி 80% பேருக்கு வந்து இது பிடிக்கிறதுங்க வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஸ்டாரி ரொம்பவே பழசு, கதையில கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் உண்மையை சொல்லணும்னா. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவாக எனக்கு பட்டுச்ச மக்களே. அண்ட் செகண்ட், நான் இவ்வளோ பேசுறதே வந்து சில பேருக்கு வந்து கடுப்பாக இருக்கலாம், அப்படி விஷயத்துக்கு வாடா அப்படிலாம் ஃபீல் ஆகலாம். உங்களுக்கு இனிமேல் இந்த ஃபீல் ஆச்சு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தாங்க படமும், 3 மணி நேரம் கதற கதற என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், கம்மி பண்ணாம எடுத்ததை டைரக்டர்ஸ் வந்து என்னதுன்னா அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிடணும், முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடணும். அதுல வந்து ஒரு 10% குறைஞ்ச கூட ஓகே, பட் மீதி 90% அப்படியே காமிச்சிடணும். எதையுமே வந்து கட் பண்ண கூட ட்ரிம் பண்ண நினைப்பாங்க. பட் சில படங்கள் அதை பண்ணாதான் நல்லா ஓடும், மக்களும் வந்து எங்கேஜிங்காக படத்தை பார்ப்பானுங்க, அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அந்த டேரக்டர் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில. நோ மேடம் வாட் ஹவு மச் எஃபர்ட் யூ புட், எண்ட் ஆஃப் டே வந்து நீங்கள் சர்டிஃபை பண்ணுறீங்களா இல்லையா தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்காகவாவது இந்த படத்தை வந்து ரைசர் ட்ரீம் பண்ணுங்க, ரொம்ப ட்ராகியாக இருக்கு, ரைசர் ட்ரீம் பண்ணுங்க. அதனாலேயே வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்க்கும் போது வந்து எவ்வளோ நல்லா இருந்தாலுமே வந்து அந்த போரை வந்து பூல் ஆஃப் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அது வந்து ஒரு போர்ஷனாக தான் இருந்துச்சு தவிர பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கலன்னு சொல்லணும். ஸோ அவங்க ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்து டுரேஷனை கம்மியாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம மக்கள் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த படம் வந்து ஃப்ளாப்பாக நினச்சிக்கிட்டு இருப்போம், 500 கோடி 600 கோடி 800 கோடி கொடுத்து தள்ளிவாங்க. இந்த படம் ஹிட்டாகவே பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், வெறும் 100 கோடி இல்லை அதுக்கு கீழே தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ எதுவுன்னு எல்லாமே மக்களுக்கு தான் இருக்கு. சிஸ் ஐ ஆல்வேஸ் ஐ இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். என் ஃபேமிலியில் பார்க்கலாம் கேட்டிங்கன்னா பி 16 கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள்
போகலாம். அந்தளவுக்கு வந்து ஆரிட்டர்லாம் இல்லை, போகலாம் போகலாம். வெயிட் பேரண்ட்ஸ் கைடன்ஸ், ஓகேயா, கொஞ்சம் பார்த்துங்க. அண்ட் யா, கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் என்ன பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் நல்லானு சொல்லிட்டு எல்லாமே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே. நான் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அண்ட் என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நம்ம என்ன மூவி ரிவ்யூ பண்ணலாம், எந்த ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஒருவேளை உங்களோட மியூசிக் வீடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வந்து ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த இமெயிலில் வந்து உங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுறேன், ரிவ்யூ பண்ணுறேன். என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.